சாதனையில் பெரிய சாதனை இந்த 3 வருஷம் ஆட்சியை எழுத்து ஓட்டினம் தான். அதில் கிளம்பாக்கம்லாம் வருதா? குவாட்டருக்கு 20 ரூபாய் ஏற்றுனதுலாம் வருதா? அதெல்லாம் வருதா தம்பி? கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்றிருந்தவர்கள் நீங்கள் கட்ட தேவையில்லை, கடன் வேண்டுமென்றால் நகைகளை அடமான வையுங்கள், நாங்கள் வந்து உடனே மீட்டு கொடுப்போம், அதெல்லாம் சொன்னது யார்? இந்த வார்த்தையை நம்பி அடமான வச்சாங்களா வைக்கலையா? மீட்டு கொடுத்துட்டீங்களா? நம்பி வச்சவன் நகையெல்லாம் போச்சு, தெருவில் நிற்கிறான். நிற்கிறானா இல்லையா? அதுக்கு விலை கொஞ்சம் நாங்க பாருங்க. அவன் வெருண்டப்பாவை கொடுத்துட்டு கடனை பெற்றுட்டு போயிட்டாங்க. வெருண்டப்பாவுக்கு கடன் கொடுத்த மேலாளர் யாரா? அவன் யாரு? கடன் வெருண்டப்பாவை காட்டி நகையும் இல்லாமல் டப்பாவை காட்டி கடன் பெற்றவன் முகவரி கொடுத்தானா இல்லையா? கொடுத்துருப்பான்ல. அந்த முகவரியில் யார் இருக்கா? ஏய், வெருண்டப்பா கொடுத்து கடன் பெற்றுக்கான அவன் நடவடிக்கை எடுத்தியா? இடம் திறந்தே பார்க்காம நகையே இல்லாமல் எப்படி கடன் கொடுத்தாயின்னு மேலாளர் மேலே நடவடிக்கை இருக்கு எடுத்திருக்கா? இதெல்லாம் நம்ப முடியுமா? அந்த நாட்டில் நம்ப சொல்கிறீங்களா? இதுதான் பகுத்தறிவாதிகள் இருந்தாளுகிற ஆட்சியின் முறையாது. கருப்பு சட்டையோடு எப்பவுமே இல்லை, அது ஒரு காலக்கட்டத்து கருப்பு சட்டையோடு இருந்தால் எல்லாம் திட்டுறீங்க, கருப்பையே போட்டுக்கிட்டு வரேன் நீ என்ன மறுபடியும் தீக்கான்னு. நிறைய பெண்கள் சகோதரர்கள் சகோதரிகள்லாம் இந்த நிறைய பேர் வந்து எனக்கு சட்டைகளை வாங்கி பார்த்து அனுப்பிவிட்றீங்க, இதை போட்டுக்கன்றீங்க. அப்போ இது எது கருப்பு சட்டையில் இருக்கின்றீங்க? சட்டையை போட்டாலும் கலட்டினாலும் நம்ம அப்படி தான் இருப்போம்ங்கிறது வேறு. இது ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக, தம்பி விக்னேஸ்வரன் படத்தில் நடிக்கிறான், அவருக்கு விருப்பம் இல்லை அண்ணன் தேர்தல் நேரத்தில் என்ன தாரிக்குன்னு. என் தம்பி ரவிவர்மன் ஒளிப்பதிவாளர் இருக்கார்ல, அவர் வித்தியாசமாக அண்ணனை காட்டணும், அண்ணன் தாடி வச்சு நான் பார்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் அப்படின்னா அவர் பிடிவாதத்தில் வளர்க்க வச்சுருக்காரு, வளர்த்துட்டேன். இது ஒன்றும் இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு வரலாறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இன்றைக்கி இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து என் சின்ன என்ன அப்படின்னு கேட்டு வாக்கு செலுத்துறது வந்துடுச்சு. இப்போல்லாம் உங்களுக்கு உள்ளங்கையில் இருக்குது ஊடகம், அதனால் ஒரு நொடியில் போய் அப்படி இல்லை அப்படி அப்படிலாம். அதாவது விவசாய சின்னத்தை நான் பெறுவேன், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, பெறுவேன். இது நாங்கள் தான் தொடர்ச்சியாக போராடுறோம். எங்கள் ஐயா தான் இதில், எங்கள் ஐயா மணியரசன் இதில் தொடர்ச்சி, அவங்க தேர்தல் காலத்தில் அதனால் தீவிரமாக அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க எங்கள் ஐயா. அப்போ நாங்கள் கூட அதை நீங்கள் எப்படி பார்த்தாலும், இந்த பாரதிய ஜனதா வந்திருந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் இந்த முடிவை எடுக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு அவங்க 9000 கோடிக்கு மேலே மேகதாதுல அணை கட்டுவதற்குன்னு அந்த தேர்தல் வரைவில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்தால் இவ்வளோ செலவழிச்சு 2 கட்சியுமே கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற கட்சி தலைவர்கள் தன்மானிய தனக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுக்குற மக்களின் நலன், அவர்களுடைய எதிர்கால நல்வாழ்வை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கர்நாடகாவில் போய் காங்கிரஸ் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? காங்கிரஸ் கட்சி வந்தால் காவிரியில் தண்ணி தர மாட்டான்னு தெரியும், மேகதாதர அணை கட்டும்னு அடம்பிடிப்பான்னு தெரியும், அப்புறம் போய் ஆதரிச்சிங்க? உங்களை உங்க உருவமை ஏறிப்பான், உங்களை பொணமா தூக்கிட்டு போவான், அப்பவும் நீங்க கோவப்பட மாட்டீங்க? இந்த மண்ணின் மக்களினுடைய உரிமை பறிபோகுது, அணையை தடுத்து உள்ள போ. மேகதாதர அணை கட்டு எனக்கு என்ன, ஏற்கனவே காவிரியில் தண்ணி போடுறதுக்கு நான் இவ்வளவு போராடுறேன் ஒரு அணையிலேயே, அப்ப எப்படி எனக்கு என்ன உரிமை இருக்கும்? இவங்க சரணடைவாங்க, இவங்ககிட்ட இடி ரைடு போடுவீங்க, நீங்கள் ஐடி ரைடு போடுவீங்க, என்கிட்ட என்ன போடுவீங்க? என்கிட்ட அதிகாரம் வந்துடுச்சு, திமிரி நின்ட்டேன்னா நெய்வேலியிலேருந்து ஒரு சொட்டு மின்சாரம் இல்லை, நரிமலம் பெட்ரோல் எவனுக்கும் இல்லை, தடுத்துட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? என்னுடைய வளம் எனக்குன்னு நின்ட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நான் பிரிவினைவாதிம்பிங்க, நான் தேசத்துரோகிம்பிங்க. அப்போ அவங்க செய்கிறதெல்லாம் யார் சொன்னாலும் மதிக்க முடியாது, நீதிமன்றம் சொன்னாலும் மதிக்க முடியாது, அது காவிரி மேலாண்மை ஆணையமா வேறியமா எது சொன்னாலும் கேட்க முடியாது. நாங்கள் தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது எப்படி?